calling from Just Help Service. From ITBI. நிச்சயமா நாம தேடிட்டு இருக்கிறோம்னு நம்ம கண்ணுக்கே தெரியும். இந்த 90s வந்து விமர்சனம் பண்ணாங்கன்னா வந்து சிம்பிளாக அந்த படத்தை வந்து அவங்க வர்ணிச்சிருவாங்க ஒரே ஒரு வரியில். அந்த மாதிரி வந்து இந்த சக்ரா படத்தை பற்றி பேசும்பொழுது ஃபஸ்ட்டு காற்று போகுது, அப்புறம் ஸ்போக் உடையுது, அப்புறம் வண்டி நிற்கிது, இப்படின்லாம் சொல்லணும்னு தோணுது. பட் என்னென்னா டயரே பஞ்சர் ஆனாலும் சரி, ரோட்டில் முள்ளு கல் இருந்தாலும் சரி, டேரக்டர் வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டே தான் இருக்காரு. அதுக்கு வந்து டெஃபினட்டாக பாராட்டுக்கள். ஏன்னா இதே கதையை வந்து ரொம்ப ரெகுலராக ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே கமர்ஷியல் சினிமா என்று பார்க்கப்படும் நகைச்சுவை சீன்ஸ்லாம் வச்சு பாடல்கள்லாம் வச்சு ரொம்ப இழுத்தடிச்சு சொல்லியிருந்திருக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லி அதுக்கேற்ற காட்சிகள் தான் அமைஞ்சிருந்துச்சு. முழுக்க முழுக்க டைவர்ஷனே இல்லாமல் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நான் கதையை மட்டும் சொல்கிறேன்டா, லெட் மீ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சில முயற்சிகள் பண்ணியிருக்காரு. விஷால் அவர்கள் வந்து ஒரு 15-18 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் படத்துக்குள்ளேயே வராரு. அது வரைக்கும் ஸ்ரத்தா ஸ்ரீநாத்துக்குலாம் சூப்பராக மாஸ் சீன்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரத்தா வந்து அந்த கூண்டுக்குள்ள அடப்பட்ட கிளி மாதிரி திரும்ப திரும்ப விஷால் என்ன சொல்கிறாரோ அதுக்கு மட்டும் தான் பதில் பேசிட்டு இருக்காங்க. அவங்களையும் ஒரு ஸ்பாட் காப்பாக காமிச்சிருந்திருக்கலாம், அது ஏன்னு தெரியல. ஹாஃப்வே அது வந்து டைல்யூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீயாக ரிவ்யூ பண்ணணும்னு பார்த்தா ஏற்கனவே வந்து ரெஜினா கிஷன்ரா தான் வில்லன், அதாவது வில்லி அப்படின்னு சொல்லி, சாரி ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டி, நிறைய பேர் வந்து போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் பொறுத்தவரை ரெஜினா இந்த படத்தில் அசோசியேட்டே ஆகலை அப்படின்றத கடைசி வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வரைக்கும் அவங்க ரீடைன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது தெரியாதவங்களுக்கு இந்த படம், ஐயோ இன்டர்வியூல சொல்லிட்டோமா, சாரிங்க, அது தெரியாதவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு ஹீரோ வர்சஸ் வில்லன், ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம், இவருக்கு தேவையான விஷயத்தை இவங்க எடுத்துட்டாங்க, அதுக்கு நடுவில் வந்து சென்னைக்கு ஒரு பேர் ஆபத்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஷாக் வேல்யூலாம் வச்சு ஸ்கிரிப்டை இவங்க எழுதியிருந்தாலும் அது ஒரு டெக்னாலஜிக்கல் த்ரில்லர். நிறைய டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் பேசி நம்மளை மறக்கடிச்சு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் நிறைய இடங்களில் வந்து சினிமாட்டிக் லிபர்ட்டியும் இந்த லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ்னாலையும் தான் இந்த படம் வந்து ஒரு நார்மலான படமாக ஒரு ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸாக மாறுது. பட் இப்போலாம் மக்கள் எந்த அளவுக்கு டியூன் ஆயிட்டாங்கன்னா பார்க்கலாமா, ஒன் டைம் வச்சா ஓகேவா, பேரபிளா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டேர்ம்ஸ். அந்த மாதிரி படம் தான் இது. டெஃபினட்டாக யூ கேன் கோ வாட்ச் இட், பிகாஸ் இருக்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா இன்டர்வெல்லையே வந்து கதை இதுதான் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து அந்த விஜய் பட ஃபார்மேட்டில் வந்து வில்லி ஹீரோ காப்பிடிக்க, ஹீரோ வில்லி காப்பிடிக்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபோன் கால்லேயே டர்ரஹே அந்த மேட்டரே போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து நம்ம திரும்பவும் வந்து இந்த கோர் கான்செப்டை கான்சென்ட்ரேட் பண்ணணுமே சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரியான கான்ஃப்ளிக்ஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே எதை தொட்டாலும் கதையை பேசுகிற மாதிரி இருக்குமே. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். கேர் விஜய் அவர்களை வந்து நம்ம இந்த படத்தில் பார்த்தது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ஒரு சீசன்டு பர்ஃபார்மர், எஸ்டீரியர் எவர் கிரீன் ஆக்ட்ரஸ், அவங்க இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. மினிமல் கேரக்டர்ஸ் தான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து கலர் வைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கெமஃப்ளாஜ் பேண்ட் மாதிரி ஒரு டார்க் கிரீன் கிரேவாக தான் இருக்குது படம். படத்தில் ஒரு பூவை கூட அவங்க கமிட் பண்ணல. திரும்ப திரும்ப வந்து கண்ட்ரோல் ரூமு, ஒரு 20 மானிட்டரு, வாக்கி டாக்கி, ஹாஸ்பிட்டல் இப்படியே தான் போயிட்டு இருக்கு. நிறைய இடங்கள் வந்து இந்த முத தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் படங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சோம்ல மொபைல் ஃபோன் வரத்துக்கு முன்னாடி வந்த காலம், அதில் இருந்த காட்சிகள்லாம் இங்கே கொஞ்சம் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, வாசலில் போலீஸ் நிற்பார், அவர் எதிர்த்தா தூங்கிட்டு இருப்பாரு விஷால் அவர்கள் வந்து. அதுக்கு நடுவில் எப்படி வந்து கூகுள் கிட்ட ஃபோன் பண்ணி பல நம்பரை எடுத்து சண்டைக்கு நடுவில் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன புட் ஆஃப்லாம் இருக்குது. பட் ஆன் த கான்ட்ரரி ஹீரோக்கும் வில்லிக்கும் நடக்கிற ஒரு செஸ் சீக்வன்ஸில் வந்து கதையை இன்னும் அவங்க சூப்பராக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அண்ட் ஒரு டிப்பிக்கலான ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடித்த சைல்ட் ஆர்டிஸ்ட் அந்த பொண்ணு பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ரோல் டு பிளே. அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. ஆக்ஷன் காட்சிகள் விஷால் படத்தில் எப்பவுமே சொன்னா நிமிஷம் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே அனல் அரசு வந்து அனல் பறக்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி தெளிச்சோடனே ஒரு ஆவி வருமே, அந்த மாதிரி அந்த ஆவிலே இந்த ஃபர்ஸ்ட் விஷால் வராரு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த புழுதியிலேருந்து அப்படியே வராரு. ஸோ நிறைய பில்டப் ஷாட்ஸ்லாம் இருக்கு படத்தில். ஆக்ஷனுக்கான லீடுலாம் கரெக்டாக தான் இருக்கு, தேவையான விஷயங்கள் மட்டும்தான் கதையில் வச்சிருக்காங்க. பட் அந்த காட்சி அமைப்பில் தான் இங்கே பிரச்சனை. அண்ட் அகெயின் படம் வந்து திரும்ப ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டாக நம்ம என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா சீக்வன்ஸாக தான் இருந்துச்சு, சீனாக இல்லை. அதுவும் இந்த படத்தில் ஒரு திரும்ப ஒரு ஃப்ளா தான். பட் யுவன் சங்கர் ராஜா முடிஞ்ச அளவுக்கு யமன் படத்தில் விஜய் ஆண்டனி ஒன்று போட்டிருப்பார், அதை இங்கே போட்டு ஏற்றி ஏற்றி ஏற்றிருக்காரு. ஒரு லெவலுக்கு ஸ்க்ரீன் எலிவேட் ஆகுது. இப்போ இரும்பு திரையோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இந்த படத்துலையும் வந்து அதே டெம்ப்ளேட்டுக்குள்ளே ஒரு அன்பிரடிக்டபிளான விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து கடைசியில் ஃபைனல் டெஸ்டினேஷன் செவன்டா அப்படின்னு விஷால் சொல்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு 10 விஷயத்தில் 6 விஷயம் புதுமை, ஆனால் அந்த 6 விஷயத்தையும் கொஞ்சம் பழசாக சொல்லிட்டாங்களோன்றது தான் கொஞ்சம் வருத்தம். ஸோ இட் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் வாட்ச் ஃபார் பீப்புள் வேர் யூ ஒன்லி லுக் அவுட் ஃபார் தி கான்செப்ட். அதான் இந்த கான்செப்டை நான் பார்க்கலப்பா, ஒரு பரம்வீர் சக்ரா சமமென்ட்ரு வில்லி இது புதுசாக இருக்குது இப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த படம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். மற்றபடி வந்து ரொம்ப ஒரு ஹைடெக்காக ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்து ஆக்ஷன் படத்தையும் இன்னும் க்ளீனாக ஸ்மார்ட்டாக பர்ஃபெக்டாக எடுக்கணும்னு எதிர்பார்த்து போகிற ரசிகர்களுக்கு சின்னதாக ஒரு ஓரமாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் டெஃபினெட்லி அ பேரபிள் வாட்ச். ஐயோ கடைசியில் திருஷ்டி பொம்மை ரோபோ சங்கர் முடிஞ்ச அளவுக்கு ஹியூமர் ட்ரை பண்ணுறாரு. ஓகே இட்ஸ் ஓகே.